அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவில்களில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. நாம் இன்றைக்கும் வியந்து வியந்து பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கோவில்களில் இன்றைக்கும் பொக்கிஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் எப்படிப்பா இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு இன்றைக்கும் நாம் யோசித்து பார்க்குற அளவுக்கு தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் நிறைய பொக்கிஷமான கோவில்கள் நம்ம தமிழகத்திலேயே நிறைய கோவில்கள் இருக்குது. அதில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால், முருகப்பெருமானுடைய இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானதும் முருகப்பெருமானே உருவாக்கியது அப்படின்னு சொல்லக்கூடிய நாளிக்கிணறு. என்ன இது நாளிக்கிணறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு பெரிய கடலுக்கு மத்தியில் இந்த ஒரு சிறிய கிணறு மிகப்பெரும் பெருமையை பெற்றிருப்பது எதனால்? இந்த திருச்செந்தூருக்கு போகிறவங்க நாளிக்கிணற்று தீர்த்தத்தில் அவங்க குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் தீரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்க கேட்க நமக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். திருச்செந்தூர் செந்தில் வேலவன் தன்னுடைய வேளால் கிணறு ஒன்றை உருவாக்கினார் அப்படின்னு சொன்னால் அது இந்த நாளிக்கிணறு தான். அப்படி இந்த நாளிக்கிணறு பற்றி நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் திருச்செந்தூர் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு பேசினாலே போதுமானது. உங்களுக்கு தேவையான சரியான நற்பலன்கள் சொல்லுவாங்க. வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். நாம் இப்போது திருச்செந்தூர் நாளிக்கிணறு பற்றி பார்த்துட்ருக்கோங்க. முருகப்பெருமான் தான் இந்த நாளிக்கிணறையே தன்னுடைய வேளால் உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தோம். அந்த கிணறையே இன்றைக்கி நாளிக்கிணறு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த திருத்தத்தில் நீராடுவதால் சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க மிகப்பெரும் நம்பிக்கை. திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னாவே அங்கு கடற்கரையோரமாக வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானின் நினைவு தான் வரும். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுடைய வாழ்வின் முக்கியமான நிகழ்வு நடைபெற்ற இடமாக திருச்செந்தூர் பார்க்கப்படுது. அவர் சூரபத்மனையும் அவருடைய சகோதரர்களையும் வதம் செய்து ஆட்கொண்ட இடம் இந்த திருச்செந்தூர் தலம். கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்ந்துவிட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீர்த்த கட்டங்களை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுகளும் மறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே 6 நாட்கள் கடுமையான போர் நடந்திருக்குங்க. அசுரப்படைகள் வீழ்ந்த பிறகு சூரபத்மன் மாமரமாக உருமாறியிருக்காரு. முருகப்பெருமான் தன்னுடைய வேளால் மாமரத்தை இரண்டாக பிளந்தார் என்று சொல்லலாம். மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறியிருக்கு. இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியுடன் மயில் வாகனத்தோடு காட்சி புரிந்தார். போர் முடிந்த பிறகு தன்னுடைய படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்பட்டுச்சான். அதற்கு முருகப்பெருமான் தன்னுடைய வேளால் கிணறு ஒன்று உருவாக்கினார். அந்த கிணறு தான் நாளிக்கிணறு. திருச்செந்தூரில் இதற்கு முன்பு காயத்ரி மந்திரத்தினுடைய 24 எழுத்துக்களை குறிப்பிடக்கூடிய வகையில் 24 தீர்த்தங்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இவற்றில் கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்படக்கூடிய தீர்த்தமே நாளிக்கிணறு அப்படின்னு சொல்லலாம். இங்கு மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி வராங்க. கோவிலுக்கு தெற்கே இந்த நாளிக்கிணறு அமைந்திருக்கு. இந்த நாளிக்கிணறை யாரெல்லாம் நேரடியாக போய் பார்த்துருக்குறீங்க, இந்த தீர்த்தத்தில் நீராடி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. 14 அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான கிணற்றின் நீர் உப்பாக இருக்காது, அதாவது நன்னீராக கிடைக்குது. கடலுக்கு மிக அருகில் இருந்து கூட இந்த கிணற்றிலிருந்து வரக்கூடிய நீர் நன்னீராக கிடைக்குது. அதே போல் கருகிய நிறத்தில் இந்த நீர் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிணற்றின் உள்ளேயே மற்றொரு கிணறு ஒன்று இருக்குது. 1 அடி மட்டுமே இருக்கக்கூடிய இந்த கிணற்றின் நீர் தெளிவாகவும் சுவையானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே அதாவது வெளிப்புறம் இருக்கக்கூடிய நீர் வந்து உப்பு நீராக இருக்குமா, அதற்கு உள்ளே ஒரு அடி அகலத்தில் இருக்கக்கூடிய இந்த நீரானது மிகவும் நன்னீராக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே கிணற்று பகுதியில் ரெண்டு வேறு சுவை கொண்ட கிணறு அமைந்திருக்கு. இது கேட்குறதுக்கே எவ்வளவு அதிசயமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பெரிய கிணற்றுக்கு உள்ளே ஒரு சிறு கிணறாக ஒரு சதுரடி பரப்பும் 7.5 அடி ஆழமும் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் உப்புத்தன்மையே இல்லாத நன்னீர் அப்படின்னு சொல்லலாம். இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் சகல நன்மைகளும் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்தை சுற்றி நிறைய தீர்த்த கிணறுகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த தீர்த்தங்கள் எத்தனையோ தீர்த்தங்கள் இருந்தாலும் கூட நாளி கிணறு தீர்த்தத்தில் நீராடுவது தான் மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் இந்த நாளி கிணற்றில் அவர்கள் நீராடி வழிபட்டுட்டு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அதுவே அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீர்த்தத்தை முருகப்பெருமானே தன்னுடைய வேளால் பூமியில் குத்தி உருவாக்கினார் என்றும் சொல்லப்படுது. சூர சம்ஹாரத்தின் போது இந்த கிணறு உருவாகியது அப்படின்னும் ஒரு தகவல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கோவில்கள் பார்க்குறோம். அதில் குறிப்பாக முருகப்பெருமானுடைய கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் குன்றுகளின் மேல் முருகப்பெருமான் அமர்ந்திருப்பார். ஏன் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுமே அதில் இந்த திருச்செந்தூரை தவிர்த்து குன்றின் மீது அமைந்த கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூரும் சந்தனமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குன்றின் மீது தான் இருந்தது அப்படின்னும், கடல் மட்டம் உயரும் போது இந்த முருகப்பெருமானுடைய கோவிலும் குன்றிலிருந்து இந்த கடல் பகுதியில் அமைந்தது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காட்சியானது கடலின் ஓரத்திலே அந்த செந்தில் ஆண்டவர் குடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். திருச்செந்தூர் கடல் பல புராண கதைகளோடு தொடர்பு கொண்டிருக்கு. குறிப்பாக முருகன் சூரபத்ம யுத்தத்தை நடத்திய இடம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அதாவது திருச்செந்தூர் கடலின் அலைகள் எப்போதுமே மாறக்கூடிய தன்மையோடு காணப்படும். கடற்கரையில் அமர்ந்து அலைகளினுடைய இசையை கேட்டு மனதை தளர்த்தி கொள்ளலாம். திருச்செந்தூர் கடலுக்கு அருகில் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கிணறு இருக்கிறது. இன்றைக்கும் நான் இந்த கிணறை பார்த்ததில்லை, இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு சென்று அந்த நாளி கிணறை பார்த்து வழிபட்டுட்டு வாங்க. இந்த கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லாமே சுபமாக நடக்கும். திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி சண்முகர் அப்படின்னு ரெண்டு மூலவர்கள் இருக்காங்க. சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள்பாலிக்கிறாங்க. கருவறையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி தனியாக இருக்காரு. சண்முகர் வள்ளி தெய்வானையோடு எழுந்தருளியிருக்காங்க. மூலவர் சுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடை அணிவிக்கப்படுது. சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படுது. திருச்செந்தூர் தலத்தில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய்ப்பெருமான் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு அழைப்பாங்க. திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கார். இதனால் இந்த தலத்துக்கு வீரவாகு பட்டினம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. திருச்செந்தூர் தலத்தில் தினமும் வீரவாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகுதான் மூலவருக்கே பூஜை நடத்துவாங்க. அவ்வளவு பெரும் சிறப்பு கொண்டது. திருச்செந்தூர் கோவிலுடைய வடிவம் பிரணவ மந்திரத்தினுடைய ஓம் என்னும் வடிவமாக அமைந்திருக்கு. திருச்செந்தூர் கோவில் கருவறை உட்பகுதியில் சூரியலிங்கம், சந்திரலிங்கம் மற்றும் மூலவருக்கு பக்தர்கள் கட்டணம் செலுத்தி அங்கு தங்க அங்கி அணிவித்து வழிபாடு செய்வாங்க. இந்த கோவிலினுடைய கோபுரம் என்று பார்க்கும்போது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது எனவும், 9 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் சுமார் 157 அடி உயரம் கொண்டது என பிரம்மாண்டமான ஒரு தகவல் சொல்லுவாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் பற்றிய நிறைய தகவல்களையும் நாளி கிணறு பற்றிய சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.